ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் 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 இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள்லாம் நிறையா பேருக்கு பயனுள்ள தகவல்களாக இருந்துருக்கு. ஆன்மீக தகவல், வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய நிறையா பிராயஸ்த முறைகள். இது எந்த இடத்துக்கு போனாலும் சார் இந்த பிராயஸ்தம் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாகிடுது. பெங்களூரில் ஒருத்தர் சொல்லும் பொழுது பார்த்துட்டேன்னா, கலசம் வச்சு வழிபட்டேன், இப்போ அபாரமான வெற்றி. அதுமாதிரி மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணாங்க, சார் ரொம்ப நாள் பேசாதிருந்த எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் திருப்பி பேச ஆரம்பிச்சுட்டா. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், குடும்ப ஒற்றுமையாக எடுத்து குழந்தைகள்லாம்னா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த மந்திரத்தை சொன்னேன், குழந்தைகள் இப்போ நன்னா படிக்கிறா. இது போன்று பல்வேறு விஷயங்கள் நல்ல செய்திகளாக காதில் கேட்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச அபார வெற்றினே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம உங்க ராசி நட்சத்திரம் யோகம் தரக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்ல நம்ம பார்க்க போறோம். நிறைய கவலைகள் மனசுல இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டேன். உற்சாகமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்கள் நல்ல உற்சாகமாக செயல்படுவதில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து இருந்தாலும் அந்த எதிர்த்து இருந்த வாழ்க்கை திருப்பி அவளுக்கே இப்ப தெரியறது. ஐயோ என்ன நம்ம பண்ணணுமோ, என்ன தப்பு பண்ணோமோ, நம்மளுக்கே இப்ப தடங்கள் வருதுங்கிற மாதிரி இருந்துருக்கும். ஆக உங்களுக்கு தெய்வாம்சம் தெய்வானுகூல்யம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல, உங்களை சுற்றி சுற்றி கடவுளுடைய வளையங்களில் தான் உங்களுடைய செயல்பாடுகளே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக தான் அந்த பிரச்சனை அப்போதைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும், திருப்பி சால்வ் ஆகிடும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்க கவலைப்படா வேண்டாம், நிச்சயம் வேலை வாய்ப்பு நன்மையாக அமையும். கொஞ்சம் மேலும் எண்ணத்தை திடகாத்திரப்படுத்தினா போதும், நிச்சயமாக 99% அடைஞ்சிட்டே இன்னும் 1% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போ யோசிக்கக்கூடிய யோசனைகள், மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தினே சொல்லலாம். பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு தன்மைகள் ஏறி வரும், கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை நடத்தும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை, நிறைய காரியங்கள்ல ஒரு திடீர் 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 யோசனைகள் மனசுல தோணும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறது தோணும். நிறைய பேர் வீடு கட்டி வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு வாடகை அமையாதவா, வாடகைக்கு ஆள் வரலையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நிச்சயம் வந்து சேரும். திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கோம், லாட்ஜ் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு, நல்ல லாபங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய கடன்களை அடைக்கிறதுக்கு இன்றைய மாதம் சுலபமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தேதியில் நிறைய காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். சில பேர்கிட்ட யதார்த்தமாக பேசுறது, இந்த யதார்த்தமாக பேச்சினால வரக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப நாளாக பேசாத இருக்கிறதெல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக மாறும். இனிமேற்பட்டு யார்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத ஐஸ்வர்ய வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, நன்மை தரக்கூடிய பலன் தான் இன்னைக்கு. நல்ல முன்னேற்றங்கள் தரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்துக்காக ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ், கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸு, நான் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன், கார் வச்சுட்டு இருக்கேன், கார் 4 கார் எடுத்து வாடகைக்கு விட்டுன்னு இருக்கேன்னு சொல்றவாளுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும்.
நல்ல மன திருப்தியும் மன சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும், மன திருப்திகள் கூடி வரும். இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வண்டி வாகனத்தை யார்ட்டையாவது கொடுக்கும்போது சற்று கவனமாக இருக்கணும். இந்தா நீ ஓட்டிக்கோன்னு சொல்லும்போது அவளுக்கு முழுமையாக ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு பார்த்துட்டு கொடுக்கணும். இல்லை உங்கள் பொருளை யாருக்காவது கொடுக்கும்பொழுது அதை அவள் சரியாக பயன்படுத்துகிறாளா இல்லையான்னு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறி வரும். எங்கேனும் வெளியில் போயிட்டு வந்தோடனே திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் சில பேர்த்தோட கண் திருஷ்டி நம்ம போயிட்டு வந்தோடனே சின்ன சின்ன சண்டைகள் யதார்த்தமாக இருந்துட்டுருக்கும். அது நீங்கள் வாழ்நாளில் நிறையா அனுபவங்களில் பார்த்துருப்பேன். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த பழனியாண்டவர், தண்டாயுதபாணி வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப பிணியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். புதிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கிப்பேன், உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன திருப்திகள் இருக்கும். ரொம்ப நாள் பேசாத சகோதர சகோதரிகிட்ட திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறவா, புதிய புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் வெளியில சொல்றதுல நான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திரைப்படம் நடிச்சுட்டு இருக்கிறவா, திரைப்படம் எடுத்துட்டு இருக்கிறவா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று காத்துட்டு இருக்கு. வரக்கூடிய மாதங்கள்ல அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு திவ்யமான வழிபாடு. மகாநட்சத்திரத்தக்காராளுக்கு சின்ன சின்ன சிறு உடல் உபாதைகள் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லையும் உங்கள் கடமையிலையும் தவறாது வேலை செய்வேல். தனக்காக இல்லாமல் தன் குடும்பத்துக்காக, குழந்தைக்காக, குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேல். அதே போன்று நிறைய கடன்கள் இருந்தவாளுக்கு அந்த கடன் அடையறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். பூர நட்சத்திரத்தில் இருந்தவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சில பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருந்துருக்கு. யார்ட்டையும் உதவி கேட்டால் அந்த உதவிகள் கிடைக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் ரொம்ப நாள தடை இருந்த விஷயங்கள்லாம் சட்டு நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எந்த விஷயத்தையும் சட்டு சட்டுன்னு யோசிச்சு பண்ணாமல் பெரியவங்க கிட்ட கேட்டு ஒரு காரியத்தை பண்ணுறதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். எல்லா நாட்கள்லையும் தடங்கல்கள் யதார்த்தமாக தான் வரும். இருப்பினும் அதை தாண்டி போகிறது வெற்றிப்படிகளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பணிவாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். பொறுமையாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். முந்தியிருந்து அவசரப்படாமல் நிச்சயம் ஜெயிப்போம், நிச்சயம் ஜெயிப்போம், நிச்சயம் ஜெயிப்போம். குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பார்த்துட்டேன்னா நிச்சயம் மாறி வரும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறி வரும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எடுத்த காரியத்தை பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்படுவேன். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். புதிய புதிய கலைகள், புதிய புதிய வித்தைகள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்குண்டான ஆர்வம் கூடி வரும். சில பிரச்சனைகள் வேலை இடத்துல யதார்த்தமாக மேலதிகாரிகள் மூலமாகவும் கூட வேலை செய்கிறவமாகவும் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் சால்வ் ஆகிடும். தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்கங்காட்டி எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருந்துட்டு இருப்பா. என்றைக்குமே கெட்டது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜெயிக்காது. நல்லது விஷயம் நிச்சயமாக ஜெயிக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்களுக்காக சேர்த்து வச்ச பணத்தை பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல விஷயங்கள் மனசில் தோணினா நிச்சயம் அந்த காரியம் சட்டு நடந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை துருக்கும், நினைத்த காரியத்தை சித்தி செய்ய கொடுக்கும். சித்தி விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி என்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேல், படிச்சுப்பேல். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி எப்படி இருக்குன்ற எண்ணங்கள்லாம் மனசில் தோணவா, அதை பற்றி தெரிஞ்சுன்னு முழுசாக சில விஷயங்கள்லாம் எடுத்து இறங்குவேல். உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உண்டு. சில மனசில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளே
ஒருவேளை இது சக்சஸ் ஆகாதோங்கிற எண்ணம் இருக்கும், அப்படி நினைக்கவே வேண்டாம், நிச்சயமாக சக்சஸ் ஆகும். அதே மாதிரி புதிய வீடு வாங்கறது பற்றிய பேச்சுக்கள்லாம் வீட்டில் அடிபடும், அதே சமயத்தில் அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டேன்னா சக்சஸ்ஃபுல்லாக அமையும். துளாராசி என்பர்கள் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் முடிவுகள், ஒரு பிரயாணத்தின் போது திடீர் முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லார்த்தையும் நம்பி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டாம். சில நேரங்கள் பேச்சு வழக்குகளில் சமாதானமாக பேசலாங்கும் போது பேச்சு வழக்குகளில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான், ஒரு நல்ல விஷயம், அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தெரிஞ்சிடும். கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தையை பெருசாக எடுக்க வேண்டாம். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மன திருப்தி தரும். நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், விருச்சிகராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில் யாராவது இதாக பேசிட்டான்னு சொன்னால், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், இவாளுக்காக தான் நான் செயல்பட்டு இருக்கேன், இவாளுக்காக தான் நான் இருக்கேன், சட்டுன்னு ஒன்றும் இல்லாமல் இப்படி நான் சொல்லிவிட்டாலேங்கிற சின்ன சின்ன கவலைகள் இன்றைய காலை நேரத்தில் இருக்கும். இருப்பினும் கவலைப்பட வேண்டியது அவசியங்கள் கிடையாது. மத்தியத்துக்கு மேலே உங்கள் நினைச்ச காரியங்கள் சித்தியாகும். காலையில் 7 மணி வரைக்கும் பிரயாணத்தை பற்றி பேசுவேல், எல்லாம் சரி பண்ணுவேல், சட்டுன்னு எல்லாமே நின்றுபடும். நீங்கள் பிரயாணங்கள் வேண்டாம், வேறு அப்படியே ஸ்கெட்யூலே மாறிடும். அதனால் சில பிரச்சனைகள் இருக்கும். சின்ன விஷயம் தான், அதை பெருசாக படுத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவா நிதானமாக மனசாந்தி படுத்தின்னு அதை படிக்கிறதுல மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். சொந்த பந்தங்கள் 4 பேர் 4 விஷயம் சொல்லுவா, 4 காரியத்தை பேசுவா, அதை 4 பேர் சொல்லக்கூடியதை காதில் வாங்கிட்டு மனசில் எது தோன்றதோ அதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் போதும், நிச்சயம் வெற்றிகள் காத்துன்ருக்கு. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு கையெழுத்து போடும் பொழுது எதற்காக என்னங்கிறதுல கேட்கறதுல தப்பு இல்லை. தேக்கிறதுனால அவள் கோச்சுண்டாலும் தப்பு கிடையாது. திருப்பி அதை முழுசாக படிக்க சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டால் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, மேன்மையான நாள், நிறைய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் மாறி 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 நல்ல முன்னேற்றத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையார் வழியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அப்பா பண்ண வேலையை நானும் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய பூர்வீகமான வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன், பூர்வீக சொத்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படும். சில இந்த 2-3 நாட்களாக மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் யதார்த்தமாக இருக்கும், அதெல்லாம் மாறி மன திருப்திகள் கொடுத்துடும், மன நிம்மதி தரும். உங்களுக்காக ஏதேனும் ஆபரணங்கள் பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். வேலை வாய்ப்பிலிருந்து சட்டுன்னு இன்னொரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இதை டக்குன்னு விட்டுற வேண்டாம். முடிந்த வரைக்கும் அது சிறப்பாக இருக்கா இல்லையா அந்த கம்பெனியோடைய முழு விவரங்களை தெரிஞ்சுண்டு இடமாற்றுறது நல்லது. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா வெளியூர்லேருந்து இங்கே உள்ளூர் வர்றதுக்கு முன்னாடி சற்று கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர்றது நல்லது. தனுராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், சுபமான விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களே, சுகமான நாள், நிறைய காரியங்களில் நன்மை பயக்கக்கூடிய நாள். சில நேரங்கள் ஓய்வெடுத்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஓய்வெடுத்தாலும் தவறு கிடையாது. இத்தனை நாள் நம்ம வேலை செஞ்சாச்சு, இந்த நாள் அன்னைக்கு ஓய்வெடுத்தால் நிச்சயமாக ஆரோக்கியம்தான் கூடி வருமே தவிர பல பிரச்சனைகள் தான் திரும்பே தவிர இதை பற்றி கவலையே பட வேண்டாம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எந்த வேலை செஞ்சாலும் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு வழிபடுறது நல்லது. சில நேரங்கள் பெண்கள் திருமணத்துக்கு வேண்டாம் 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 வேண்டான்னு சொல்கிற நெகட்டிவ் விஷயங்களே அவளுக்கு திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் நல்லதுக்குன்னு எடுத்துட்டு செயல்பட்டுன்னா மகர ராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு முறையாக இருந்துருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வரவுகள் உண்டு, நினைச்ச காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக அமையும். மேலும் சதய நட்சத்திரத்திற்கு முன்னேற்றமும் புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் புதிய பதவிகள் மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய சில செயல்பாடுகளை செவ்வனே செய்யறது மன திருப்தி அளிக்கிறது. இத்தனை நாள் இல்லாத ஏதோ ஒரு மன திருப்தி மன நிம்மதி இருந்துருக்கும். ஏதோ ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கோம்,
நாலு பேருக்கு நன்மையை தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெய்வாதீனமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, இதை நான் பயன்படுத்தி இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு தெய்வம் கொடுத்த பெரிய வரம் தான் இதுன்னு சொல்லிட்டு வேலை இல்லாதவாளுக்கு உங்களால் முடிஞ்ச வேலைகள் தருவேல், குடும்பத்தில் கஷ்டம் இருந்தவாளுக்கு நாலு வார்த்தைகள் மூலமான ஆறுதல் தருவேல். எதையும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு உண்டானது தான் இருக்கும். தோட்டம் துறவு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு, சில நேரங்கள் யதார்த்தமான சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், அது ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் வரதுதான், கவலைப்பட வேண்டாம், நிச்சயமா ஜெயிச்சே தீருவேல். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயணநாம் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பவர்களை நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், நிறைய பேர் ஆப்போசிட்டா பேசுவா, காதிலேயே வாங்காதீங்க, மனசுல என்ன தோன்றுறதோ அதை மட்டும் செஞ்சா போதும், வாகனத்துல வேகமா போகும்போது மற்ற ஏதாவது பேசினா பெருசா கேர் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நிதானமா போறத கடைபிடிச்சா நல்லதாக இருந்துட்டு இருக்கும். அவசரமா போய் எந்த காரியத்தையும் சாதிக்கிறது கிடையாது. பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் இன்னைக்கு எடுத்து பண்ணுங்க. யாரேனும் வேலையாட்கள் இருந்தா இன்னைக்கு அதிகமா திட்டுறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை மாதிரியே மற்றவா ஸ்பீடா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறுதான், உங்களுடைய வேகம் மற்றவாளுக்கு வரும்னு நினைக்கிறது தவறு தான். யாரேனும் ஏதாவது பேசிட்டா அந்த விஷயத்தை மட்டும் பிடிச்சுட்டே பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தெய்வாதீனமாக நிறைய சமயோஜித யோசனை, கனவுகள், நல்ல கனவுகள் படிதமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பேச்சு வழக்கில் யாராவது ஏதாவது பேசினானா அந்த விஷயத்தை பிடித்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை விரிவாக பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள், நிறைய பேர் இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டுனா திருமணம். சரி, திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டுனா ஒற்றுமைக்காக கவலைப்பட்டுருப்பா, என்னடா இது குடும்பம் ஆயாச்சு, ஆனால் ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இல்லை. நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கறதுக்கு வருவா, சார் எங்களுக்கு பொருத்தம் இருக்கான்னு கேட்பா. ஏமா இப்படி கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், என்னமோ தெரில சார், பொருத்தம் இல்லாதான் கல்யாணம் பண்ணியிருப்பாளாட்டிருக்கு. இந்த பொருத்தங்களில் என்னென்ன பொருத்தம் சார் ரொம்ப முக்கியம், திருமணம் ஆனதுக்கப்புறம் கேட்பா. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு சார், பணம் வர்றது கிடையாது, வீட்டில் செல்வம் இல்லையே சார், செல்வங்கள் கிடைக்கிறது கடன் ஆகிட்டே இருக்கே சார், கடன் தீப்தி, இந்த மாதிரி எத்தனை பேர் கவலைப்பட்டு இருப்போம் இல்லையா. ஆன்மீகத்தவளை பார்த்துட்டு யார்கிட்ட கேட்பள், எங்கிட்ட தான் கேட்பள், சார் இது சரியாகணும் அது சரியாகணும். உங்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு, அதாவது நவகிரகங்களில் பார்த்துட்டா நம்மளுக்கு கெட்ட காலங்கள்னு சொல்லுவா சில நேரங்களில், அதாவது நவகிரகத்தில் கெட்ட நேரங்கள் சொல்லக்கூடிய சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவெல்லாம் சொல்லலாம், சனீஸ்வரரை சொல்லலாம். இது வந்து ஒரு பாடம் கொடுக்கக்கூடியதான், நமக்கு அது கெட்டதாக தோணும். சரி, இந்த செல்வம், நான் பேச சொன்ன மாதிரி ஒற்றுமை, திருமணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் என்ன அப்படின்னா சுக்கரன் தான். சுக்கர பகவான், இந்த சுக்கர பகவான் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு சாதகமாக இருப்பார், சில விஷயங்களில் நமக்கு சாதகமாக இருந்து அழகாக மாற்றி விட்டுடுவார், மாயாகாரகன்னே சொல்லுவார் சுக்கரனுக்கு. சரி, இன்றைக்கி அந்த சுக்கரனுடைய வழிபாடு முறைகள் நம்ம பார்ப்போம் இல்லையா. நவகிரகங்களில் சுக்கர பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார், அந்த சுக்கரனுடைய இடது பக்கத்தில் புதனும் வலது பக்கத்தில் சந்திரனும் இருப்பார். சுக்கர பகவானுக்கு உரியதான ஒரு நேரம் பார்த்துட்டுனா வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7:30, அதுக்கப்புறம் அவருக்கு விசேஷமான நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் ரொம்ப உன்னதமான நட்சத்திரம், பூர நட்சத்திரம் ரொம்ப உன்னதமான நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இது மூணுமே சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் தான், ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இந்த சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கர பகவானுக்கு விசேஷமான நைவேத்தியமெல்லாம் பார்த்துட்டேன்னா கேசரி சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப உன்னதம், தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை பண்ணுறது மன திருப்தியும் மன குளிர்ச்சியும் தரும். கார்த்தால 6 to 7:30 நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானை கும்பிட்டா முகத்தில் நல்ல தேஜஸ் கிடைக்கும். நிறையா பெண்கள் பார்த்துட்டுலாம் பியூட்டி பார்லர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லரிங், துணி சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, கேட்டரிங் சம்பந்தமாக, ஸ்நாக் ஷாப் சம்பந்தமாக வச்சுட்டு இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் அது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். சினிமா கலைத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு இந்த வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும்.
ஆக இந்த சுக்கர பகவானுக்கு வழிபாடு பண்றது மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் கொடுக்கும், திருமண வரம் எதிர்பார்த்தவாளுக்கு வரங்கள் கிடைக்கும், நிச்சயமா அனுகூல்யமா இருக்கும். சுக்கராய நம இந்த மந்திரத்தை விடாது சொல்லின்னு இருக்கணும். இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு போய் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை காத்தால 6-7 சுக்கரஹோரையில போய் வழிபடுறது சுக்கரனுக்கு ரொம்ப மிகுதியாக இருந்துட்டு இருக்கும். உங்க காரிய சக்சஸ் ஆகிற வரைக்கும் மனசார கும்பிடுங்க. ஏதோ காரணத்துக்காக கும்பிட வேண்டாம், மனசார கும்பிடணும். மனசை முழுத அந்த பக்தியிலையும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையிலையும் கொண்டு வரணும். நல்லா டீப் பிரீத்திங் எழுந்துட்டு சுக்கர பகவான் முன்னாடி நின்று மனசார வேண்டிக்கும் போது அந்த கிரகத்து கூட நம்ம மனசும் அந்த கிரகத்துக்குடைய தன்மையும் ஒற்றுமையாகவும் நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் சட்டுன்னு நடக்கும். இது நிறையா பேர் அனுபவபூர்வமாக பார்த்துருப்பேன். நவக்கிரக தியானம்ங்கிற தியானமே இருந்துன்னு இருக்கு. இந்த வழிபாடு உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினம் சக்ஸஸ்ஃபுல்லான தினமாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி, ஆன்மீக தகவல் கேட்டுருக்கிறவாளுக்கும் சரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.